டேஸ்ட் தி டெய்லி. ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்காததால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார நிவாரணம் வழங்க வேண்டும் என விடியாதிமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடாத நிலையில் டெல்டா விவசாயிகளின் தேவையை கண்டுகொள்ளாமல் அவசர கோலத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பை விடிய அரசு அறிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பாதிக்கப்பட்ட பாசன பரப்பிற்கு ஏக்கர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூக்குரலிட்டதை டெல்டா விவசாயிகள் மறக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு நீரின்றி குறுவை சாகுபடி செய்ய இயலாத பகுதிகளில் உள்ள பாசன பரப்பு ஏக்கர் ஒன்றிற்கு 30,000 உடனடியாக வறட்சி நிவாரணமாக வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிர் காப்பீட்டு நிறுவனம் பெற்றுத்தர வேண்டும் என்றும், வேளாண் தொழில் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு குறுவை பயிர்காலத்தில் குடும்ப அட்டை ஒன்றிற்கு மாதத்திற்கு 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளின் உப தொழிலான கால்நடை வளர்ப்புக்கு தேவைப்படும் தீவனங்களை விலையில்லாமல் வழங்கிட வேண்டும் என்றும் விடியாதிமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார்.